வெல்கம் டு ஓவிய காதலன். இன்றைக்கி நாம் கேம்லினோட 24 ஷேட்ஸ் வாட்டர் கலர் ப்ரஷ் பென்னோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மாதிரியான ஆர்ட் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பாக்ஸோட ஓவரால் அவுட்லுக். இதில் வந்து 24 ஷேட்ஸ் இப்போ நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து 15 ஷேட்ஸும் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டாப் அண்ட் பாட்டமில் 24 கலர் ஷேடுமே நமக்கு தெரிகிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக டாப் அண்ட் பாட்டமில் தான் ஓப்பன்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயும் நமக்கு ஓப்பன் பண்ணி ஸ்கெட்சை வந்து புஷ் பண்ணி வெளில எடுக்கிற மாதிரி இருக்குது. பேக் சைடில் 24 ஷேடோட கலர் வித் அதோட நேம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரஷ் பென் வந்து பார்த்திங்கன்னா 6 குவான்டிட்டிலையும் அவைலபிளாக இருக்குது, 12 குவான்டிட்டிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி 12 குவான்டிட்டி அவைலபிள் போட்டிருக்கோம் வீடியோ, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட்டரிங், அதாவது கேலிகிராஃபி ஆர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா லைன் ஒர்க்குங்கிற மண்டல ஆர்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபீஸ். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க 0 to 3 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டால் 5 இயர்ஸ்க்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கே நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் இது சூப்பராகவும் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி நிறைய ஆர்ட் முடித்ததுக்கப்புறம் தான் இந்த ரிவ்யூ வீடியோவே நான் போடுறேன். ஸோ ப்ரெஷ் பண்ண எல்லாத்தையுமே ஒரு பிளாஸ்டிக் ஹோல்டரில் வச்சு அதை வந்து இன்னொரு லைட் வெயிட்டான கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளே வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து அன்ராப் பண்ணலாம். இந்த மாதிரி வாங்குகிற ஆர்ட் ஐட்டம்மை அன்ராப் பண்ணுற சுகமே தனி. உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. எல்லா ப்ரெஷ் பென்னுமே பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது, நல்லா பெருசாகவும் இருக்குது, கிட்டத்தட்ட நம்ம விரல் சைஸுக்கு இருக்கும். அண்ட் மூடியில் பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு எந்த ஹோல்ஸும் இருக்காது, ஏன்னா வாட்டர் கலருங்கிறதால ஈஸியாக ட்ரை ஆகிடுங்கிறதுக்காக ஹோல் இல்லாமல் தான் இருக்கும். அண்ட் டிப் ரொம்ப ஷார்ப்பாக சூப்பராகவே இருக்கும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப வாட்டர் கலர்ஸை நீங்கள் ப்ரெஷ்ஷில் எப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு இருக்குமோ அதே எஃபெக்ட் தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அதை விட மோர் வாட்டரியாகவும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி ஓப்பன் பண்ணாதீங்க, அது சேஃப் கிடையாது. எல்லா கலரையுமே நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அண்ட் நான் யூஸ் பண்ணுற இந்த ஆர்ட் புக் வந்து பார்த்திங்கன்னா ஜென்சங்கமோடது. இதோட ரிவ்யூமே நான் வந்து என் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே உங்களுக்கு வாட்டர் கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அண்ட் எவ்வளோ வாட்டர் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து தனியாக வாட்டர் கலர்ஸ் தனியாக வாங்கி ப்ரெஷ் வாங்கி அதில் வந்து நம்ம வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும் தேவையில்லை. ஸோ அதை விட இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் சைல்டுக்கு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அவங்க போட்டு பட்டை தீட்டணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக வச்சாலே சூப்பராக அது ஃபில் ஆகும். நம்ம பெயிண்ட் பண்ணும்போதே நீங்கள் அதில் பார்க்கலாம் உங்களுக்கு அந்த ஈரப்பதம் எவ்வளோ சீக்கிரமாக ட்ரை ஆகுதுங்கிறத. உங்களுக்கு அடிக்கும்போது திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஒன்ஸ் அது ட்ரை ஆன பிறகு பாருங்கள், உங்களுக்கு மேலே உள்ள ஷேட்ஸ்லாம் பாருங்களேன், எங்கேயுமே அந்த திட்டு திட்டாக தெரியாது, ஏன்னா எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த வாட்டர் கலர் ப்ரெஷ் பென்ஸை யூஸ் பண்ணி நான் நிறையா ஆர்ட் பண்ணி ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். ஸோ அதோட பிளேலிஸ்டோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இது இருக்கும். இன்ஃபேக்ட் என்னோட அக்ரலிக் போர்ட்ரேட் ஆர்டர்ஸில் கூட நான் சில ஷேட்ஸ்க்கு சில ஹைலைட்ஸ்க்கு வந்து இந்த வாட்டர் கலர் ப்ரெஷ் பென்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். வாட்டர் கலர் தானே இது வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து அக்ரலிக் வார்னிங் ஸ்ப்ரே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது போனது கிடையாது, சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் ஒரு சின்ன டிப்பாக
ட்ரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். யாருமே இதை ஸ்கெட்ச் பண்ணால் நம்பவே மாட்டாங்க, பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே பிகினராக இருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ஆர்ட்லனா அவங்களுக்கு இந்த ஸ்கெட்சை நீங்கள் தாராளமாக கொடுத்து பழக்கப்படுத்தலாம். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இதோட ஆர்ட் வீடியோஸோட பிளேலிஸ்ட்டும் நான் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.